போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தமானது முடிவுக்கு வந்திருக்கிறது. நேற்று முதல் போக்குவரத்து ஊழியர்கள் வந்து தங்களுடைய பாரம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில இன்று சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வதாகவும் ஜனவரி 19 வரை வந்து போராட்டம் வந்து இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. பொங்கல் விடுமுறை வர நிலையில போக்குவரத்து ஊழியர்கள் வந்து வேலைநிறுத்தம் செய்வது வந்து பொதுமக்களை பாதிக்கும். எனவே இந்த இதுல வந்து நீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு வந்து இன்று காலை அவசர வழக்காக விசாரிக்கப்பட்டது. அப்பொழுது வந்து நீதிபதிகள் வந்து குறைந்தபட்சம் வந்து ஓய்வூதியதாரர்களுக்கான பணப்படன்களை வந்து கொடுக்க முடியுமா அப்படின்றத பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரசுக்கு வந்து பிற்பகல்ல வந்து பதிலளிக்க சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போது நீதிமன்றம் வந்து சமரசத்துக்கான முயற்சிகளை மேற்கொண்டது. அந்த வகையில வந்து வேலைநிறுத்தத்தை வந்து நிறுத்தி வைத்து பணிக்கு திரும்புவதற்கு தொழிற்சங்கங்கள் வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. சிஐடியூ, என்ஐடியூசி, அண்ணா தொழிற்சங்கம் வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல தொழிற்சங்கத்துல வந்து தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல வந்து பணிக்கு திரும்பும் தொழிலாளர்களை அனுமதிக்க அரசுக்கு வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அதே போல அந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. நிலையில வந்து போராட்டத்தை நிறுத்தி வைப்பதாகவும் உடனடியாக நாளை பணிக்கு திரும்ப செல்கிறோம் எனவும் அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு உள்ளிட்ட சங்கங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. போக்குவரத்து ஊழியர்கள் ஜனவரி 19 வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள் என நம்புவதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கு. அதை ஏற்றிக்கொண்டு ஜனவரி 19 வரை போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட மாட்டோம் எனவும் சங்கங்கள் சார்பில் வந்து உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணையின் போது வந்து அரசு தரப்புல பொதுமக்கள், தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் நலனில் இந்த அரசு அக்கறை கொண்டுள்ளது. 7000 தொழிலாளர்கள் அல்லது 7000 தொழிலாளர்களா அல்லது பொதுமக்களா என்ற நிலை வந்து தற்பொழுது உருவாகி இருக்கு. அரசின் நிதி நிலைமையையும் கருத்தில் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல வந்து சொல்லியிருந்தாங்க. பொங்கல் பண்டிகை வர நிலையில நாங்க பொதுமக்களுக்காக பாக்குறதா, இந்த தொழிலாளர்களுக்காக பாக்குறதா, அரசோட நிதி நிலைமை வேற மோசமா இருக்கு அப்படின்றத வந்து அரசு தரப்புல வந்து எடுத்து சொன்னாங்க. அதே போல வந்து பொது நலனை கருதி வேலைநிறுத்தத்தை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல வந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஜனவரி 19 நடைபெற உள்ள இந்த ஜனவரி 19 வந்து ஒரு பேச்சுவார்த்தை, உத்தரவு பேச்சுவார்த்தை வந்து மீண்டும் நடக்கிறது. சோ அதனால வந்து தற்போது நிலையில வேலைநிறுத்த போராட்டத்தை வந்து வாபஸ் பெற உத்தரவிட வேண்டும். வேலைநிறுத்தம் வந்து அடிப்படை உரிமைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல வாதிடப்பட்டது. அதே போல வந்து நேற்று அமைதியான முறையில வேலைநிறுத்தம் நடந்ததில்ல, இன்று அதிகாரிகளையும் பணிக்கு வருபவர்களையும் மிரட்டும் வகையில வந்து வேலைநிறுத்த போராட்டம் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தொழிலாளர்களுக்கு 5% அகவிலைப்படி வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டது. தொழிற்சங்கம் தரப்புல வந்து தங்கள் கோரிக்கைகள் வந்து தொடர்ந்து நிறைவேற்றப்படாமல் உள்ளது, அரசிடம் வலியுறுத்தியும் செவிசாய்க்காததால் தான் வேறு வழி இல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தை வந்து அறிவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சங்கங்கள் தரப்புல வந்து எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல வந்து டிசம்பர் 19 வந்து நாங்க நோட்டீஸ் கொடுத்துட்டோம், ஆனால் அதுல அரசோ போக்குவரத்து கழகங்களோ கருத்தில் கொள்ளாமல் வந்து மௌனம் காத்துட்டு இருந்தாங்க. ஓய்வூதியதாரர்களோட ஜனவரி மாத அகவிலப்படியை தான் நாங்க உடனடியா செலுத்துமாறு கேட்டிருக்கோம். மொத்தமுள்ள 6 கோரிக்கையில ஓய்வூதியதாரர்களோட ஜனவரி மாத அகவிலப்படியை தான் நாங்க உடனடியா செலுத்துங்கன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீதிமன்றமே கூட காலையில அரசா சொல்லியிருந்தாங்க இந்த குறைந்தபட்சம் இந்த 1 கோரிக்கையை மட்டும் செவிசாய்த்து உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா அரசு தரப்புல வந்து நிதி நெருக்கடி காரணமா தவிர்த்து உடனடியா பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏனும் வந்து இது கண்டிப்பாக இந்த எல்லா கோரிக்கைகளும் அரசு செவி சாய்க்கும், ஆனால் இப்போதைய நிதி நிலைமை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றத அரசு தரப்போட வாதம் இருந்தது. தொடர்ந்து வந்து நீதிபதிகள் வந்து தொழிற்சங்கங்களோட கோரிக்கை வந்து நியாயமற்றது என நாங்க சொல்லல, பண்டிகை காலம், மக்கள் நலன் உள்ளிட்ட விஷயங்களையும் வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும், பேச்சுவார்த்தை தேதி வந்து ஜனவரி 18 அல்லது 19 வந்து வேலைநிறுத்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் இல்ல, அது வரைக்கும் ஏன் வந்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தள்ளி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பண்டிகை காலத்துல போராட்டத்தில் இருப்பது வந்து மக்களை பிணைக்கைதியாக வைத்து போராடுவது போல் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறது. போக்குவரத்து என்பது பொதுமக்களுக்கான அத்தியாவசியமான சேவையாக உள்ள போது இது போன்ற சூழலை வந்து ஏற்படுத்தக்கூடாது, இருதரப்புமே தங்கள் நிலைப்பாட்டில் பிடிவாதமாக உள்ளதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியாக நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதை அடுத்து உடனடியாக பணிக்கு திரும்ப தொழிற்சங்கங்கள் வந்து உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. உடனடியாக பணிக்கு திரும்பன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல வந்து பணிக்கு திரும்பும் தொழிலாளர்களை வந்து அரசாங்கம் அனுமதிக்கணும் அப்படின்னும் அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. ஸோ 2 நாட்களாக நேற்றும் இன்றையும் நடைபெற்றுள்ள இந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கு.
ஜனவரி 10 தேதி வரை தற்காலிகமாக அவர்கள் அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க.